தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வோசம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். மிதுன ராசிக்கு புதன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நல்லவர். ஆனால் சனி நல்லவர் தான். ஆனால் சனி 8க்கு அதிபதி, 9க்கும் அதிபதி. அந்த சனி 8க்கு போகிறார், அஷ்டமத்துக்கு போகிறார். அஷ்டமத்து சனியாக கெட்டது குடி. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி, அஷ்டம சனியில் அரசனும் அழுவா அப்படிங்கிற நிலையெல்லாம் காட்டும். 2015, 2016, 2017, 2018, 2019 வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிச்சிருப்பீங்க. உங்கள் காட்டில் நல்ல மழை பெஞ்சுது, அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த மழையால் நிறைய விளைச்சல் எடுத்தீங்க, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டீங்க. பூமி கலராகாமல் இருந்தது. உங்கள் அப்பா அம்மா கூட அவங்களுக்கு வச்சுக்காமல் உங்களுக்கே எழுதி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு நேரம் வலுத்துச்சு. எதுக்கும் எதிர்ப்பே இல்லை. சகோதரிகள் வந்து கையெழுத்து போடணும்னா எதிர்ப்பே இல்லை, போட்டு தருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேங்க்கில் போனால் உங்களுக்கு என்ன சார் எத்தனை கோடி வேணும். இப்படி நிறைய உங்களுக்கு சாதனைகள் 2015 வரைக்கும் நிகழ்த்தியாச்சு. 2020, 2021, 2022 அஷ்டமத்துக்கு சனி வருது, இருட்டாயிடுச்சு. கொஞ்சம் கடினமாக இருக்குது, பயப்பட வேண்டியதில்லை. சம்பாரிச்சத வீட்டுக்குள்ளே வச்சுட்டு பூட்டி படுத்துங்க. எஸ் சார், தூங்கிட்டு இருந்தால் பிழைக்க முடியுமா? தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கிதான் ஆகணும் சார். 200 வந்த சார், இன்னும் இன்னும் 50 போக சொல்கிறீங்க அப்படின்னா சில இடத்துல நின்று போக வேண்டியது வரும். ஏன்னா 7.5 சனி, 7.5 வருஷம் பண்ணுற வேலையை அஷ்டம சனி 2.5 வருஷத்துலேயே பண்ணும். சனியை மோசம்னு சொல்லாதீங்க. அந்த இடத்துக்கு கிரகம் போகும்போது உடல் உபாதைகள் தொந்தரவு, ஆடு மாடு கோழி பூனை நாய் இழப்பு, முடிஞ்ச வரைக்கும் ஆஸ்பத்திரி செலவு வராமல் இருந்தால் அது புண்ணியம், முன்ஜென்ம புண்ணியம். மருத்துவ செலவுனால காசு இழப்பு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையின்மை, குழந்தைகளுக்கு உடல்நிலை தொந்தரவுகள், படிப்பில் மேன்மையின்மை, இப்படி எல்லாம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. முள்ளுள்ள வழியில் போகிறீங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, முள்ளேறி செப்டிக் ஆயிரும்னு சொல்கிறாரு, பயப்படாதீங்க செப்பல் போட்டு போங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். இருட்டாயிடுச்சு கண்ணே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க, விளக்கு போட்டு போங்கன்னு சொல்கிறேன், டார்ச் எடுத்துகிட்டேன். ஏன் சார், டார்ச் எடுத்தால் சூரிய வெளிச்ச மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இறைவனுடைய அனுகூலம் பரிகாரங்களுடைய பலன்கள் இருட்டுக்கு விளக்கு போல இருக்கும். ஆனால் இருட்டில் இருக்கிறவங்களுக்கு விளக்கு பரவாயில்ல இல்லைங்க. இருட்டுக்குள்ளே இருந்தால் பாம்பு கயிறாக தெரியும், கயிறு பாம்பாக தெரியும். ஆனால் லைட் போட்டால் உள்ளதுள்ளபடி தெரியும். ஆனால் 30 வருடங்கள் ஒரு இடத்துல உழைச்சிருந்தீங்க கடுமையாக, அந்த இடத்து விட்டு வெளியே வரும்போது மனசு வலிக்கும். உடல் ஊனத்தை விட மனம் ஊனம், மனசு ரொம்ப பாதிக்கும். ஆனால் வரவேண்டிய நேரம். 30 வருடம் நல்லா ஒரு ஒற்றுமையாக ஒரு நட்பு இருந்ததுன்னு வைங்க, அந்த நட்பு பிரிய பார்க்கும். ஆக அதைத்தான் சொல்லுவாங்க, 30 வருடம் வாழ்ந்தார் இல்லை, 30 வருடம் கெட்டார் இல்லைன்னு. ஆக இந்த 30 வருட சிறப்புக்குரிய பலன்களை அடைந்திருந்தா இப்போ அதை வச்சு நீங்கள் இப்போ விளைஞ்சிருக்குன்னா அந்த தானியங்கள் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. மழை இல்லாதப்ப விதைச்சிங்கன்னா தானியம் வீணாக போயிட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி காசு கையிலே தங்காது. அதனால் கடன் மட்டும் அதிகம் இருந்தால் ஏதோ ஒன்று விற்றாவது கடன் அடிச்சுட்டு கம்முன்னு இருந்துக்குங்க. கடன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. என்ன சார் இப்போவே கடன் அதிகமாகிடுச்சு இன்னும் சொல்கிறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறத சொல்லி இருட்டாகும். நான் சொல்கிறது என் மேலே குற்றம் இல்லை, நான் ஒரு கைடு தான். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துக்குங்க. இருட்டுக்குள்ளே திருடம் வருவான், புழு பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் வரும், மற்ற மிருகங்கள்லாம் வெளிவரக்கூடிய நேரம், விஷப்பூச்சிகள்லாம் வெளிவரக்கூடிய நேரம், வெளியில் போகாதீங்கன்னு தானே நம்ம முன்னோர்கள் வீடு கட்டி கதவு போட்டு அதுக்குள்ளே படுத்துவோம். நாங்கள் சாமியே இரவு பள்ளியறையில் போய் இருந்துக்கிறார். நைட்டில் நீங்கள் ஒரு 12 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு ஊருக்கு போகிறீங்க, காலையில் ஆஃபீஸ் போயிடறேன்ட்டு போகிறீங்க, எங்கேயோ போய் முட்டிடுது. இந்த சாமி கோயிலுக்கு போய் இப்படி ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுளுடைய அனுகூலம், டவர் இல்லாத இடத்துல போய் நின்று ஃபோன் எடுக்கலைன்னா ஃபோனை போட்டு உடச்சு பண்ணுறது. அந்த இடத்துல டவர் உள்ள இடத்துல தான் எடுக்கும். அந்த மாதிரி நைட் 8 மணிலேருந்து அதிகாலை 4 மணி வரைக்கும் இறைவனோட சக்தி அடங்கி இருக்கும். அசுரர்களுக்கு அவர் பலன் கொடுத்து ஆட்சி கொடுத்துட்டார். அப்போ நாமெல்லாம் என்ன பண்ணணும், அடங்கி இருக்கணுங்கிற மாதிரி இரவு பயணங்களை முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்குங்க, சரிங்களா? ஆக திசா புத்தி ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் மற்றவங்களுக்கு நல்லா இருந்தாலும் பாதிக்காது. இருந்தாலும் ரெட் அலர்ட், கஜா புயல் மாதிரி புயல் வருது, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி மிதுன ராசிக்கு அஷ்டம சனி கவனமாக இருக்கணும்.
வழிபாடு அப்படின்னா நீங்கள் வந்து குலதெய்வத்தை விடாமல் அமாவாசை தோறும் வழிபட்டே இருங்க. அப்படி வழிபட்டால் இடையூறுகள் துன்பங்கள் சூரியனை கண்ட பணி போல விலகும். நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை 2020, 2021, 2022க்கான சனி பெயர்ச்சி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்களின் வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.